श्रीमान वेंकटनाथार यहां कविताकी केसरी वेदांताचार्य वर्गो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्ति पर्यन्ताय इति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। स्वामी தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் 9வது அங்கம் ஆச்சாரியனுடைய கடாட்ச விஷயமாக நாரதர் பண்ணக்கூடிய உபதேசங்களை நாம் இன்று பார்க்க போகின்றோம். அற்புதமான சன்னிவேசம் நமக்கு எத்தனையோ சமயங்களில் நன்மைகள் ஏற்படலாம், நம்மளே நாம் நினைச்சதெல்லாம் சாதிக்கும்படியான ஒரு நிலை ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டாலும் கூட அகங்காரம் மமகாரம் இல்லாமல் எம்பெருமானுடைய ஒரு அனுகிரகத்தினால தான் இவையெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுன்ற எண்ணத்தோடு நம்ம இருக்கணுன்றத சுவாமி தேசிகன் இந்த சங்கல்ப சூரியோதயத்தில் வரக்கூடிய நாடக பாத்திரங்கள் மூலமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அதுதான் சங்கல்ப சூரியோதயத்தினுடைய ஏற்றம். இப்போ நாம் எந்த சன்னிவேசத்தில் இருக்கோன்றத பார்க்கணும். ராஜா விவேகனும் விவசாயம் சேனாபதி இவ ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கச்சே சுமதியும் வந்து சேர்ற ராணி. இப்ப ராஜாவுக்கு மகாமோக ஜெயத்துக்காக ஒரு பெரிய ஒரு விழா கொண்டாடணும் என்று விவசாயம் சொல்றான். அப்ப ராஜா சொல்ற இதனாலேயே எல்லாம் முடிஞ்சு போயிடல, இன்னும் எவ்வளவோ விஷயங்கள்லாம் இருக்கின்றன, அவைகளையும் கடந்த பிறகுதான் நமக்கு சம்பூர்ணமான ஜெயம் ஏற்பட்டதாக நாம் கருத வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த விஷயங்களை பற்றி தான் இதுவரைக்கும் சர்ச்சை பண்ணிட்டு வர. அந்த சமயத்துல மகாராணி சேட்டிகையோட சேர்ந்து வர வந்து ராஜாவை கொண்டாடுற. அகண்ட சந்திரோதி இவாதி விசித கோபி பிரகாஷா அக்ரதாக திருஷ்யத்தைன்னு சொல்ற. ராஜாவுனுடைய முகத்தை பார்க்கச்சேயே ராணிக்கு ஒரு வேறுபாடு தெரியும். ஏற்கனவே ராஜாவுனுடைய முகத்தை பார்த்திருக்கா யுத்தத்துக்கு முன்பு, யுத்தத்துக்கு பிறகு ராஜாவினுடைய முகத்தை பார்க்கல. ரெண்டுலையும் வித்தியாசம் இருந்துருக்கு. என்ன கேட்டோம்னா, யுத்தத்துக்கு முன்பு எப்படி நாம ஜெயிக்க போறோம், மகாமோகன்லாம் பலிஷ்டனாச்ச, காமன் குரோதன்லாம் போகாத இடமே கிடையாத, அவனை போய் எப்படி நாமெல்லாம் ஜெயிக்க போறோம்னு ஒரு வேதனையோடு இருந்த முகத்தை ஏற்கனவே பார்த்தவள் சுமதி. இப்போ ஜெயித்த பிறகு முகத்தை பார்க்கிறார். இதுதான் இந்த இடத்துல ஒரு பெரிய விசேஷம். இது சந்திர தரிசனம் மாதிரி இருந்துருக்கு என்று சுமதி சொல்ற. லோகத்துல எல்லாமே அப்படியே தேசிகன் லோகத்துல நடக்கிற விஷயத்த தான் சொல்றாரு, வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு பெரிய கஷ்டமான பரீட்சை ஒருத்தர் எழுதணும், அந்த எழுதுறதுக்கு முன்ன அவர்களுடைய முகத்துல இருக்கக்கூடிய கவலை, அது அப்படியே கவலை ததும்புற முகத்தை அம்மா பார்ப்பா, அப்பா அம்மாலாம் பார்ப்பா. அந்த பரீட்சை எழுதி முடிச்சு பாஸ் பண்ணியாச்சுன்னு உடனே அதே பசங்களுடைய முகத்துல இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை பார்ப்பா. இவாளே தான் ஏற்கனவே அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்தவா, கவலையோட இருந்த முகத்தையும் பார்க்கிறவா. இப்ப அந்த பெரிய சாதிக்க முடியாத, அதாவது கஷ்டப்பட்டு சாதிக்க வேண்டிய விஷயத்த சாதிச்சதுனால வந்த ஒரு சந்தோஷத்தோட இருக்கிற முகத்தையும்
பார்க்கிறவா இவாதான். இவளுக்குதான் ரெண்டு ரெண்டு விதமான வேறுபாடு, இந்த முகத்தினுடைய வேறுபாடும் தெரியும். அதே மாதிரிதான் இந்த இடத்துல சுமதிக்கும், ராஜாவினுடைய முகம் கவலை ததும்பும் முகத்தை ஏற்கனவே பார்த்தவள், இப்ப எல்லாம் ஜெயிச்ச உடனே ஒரு சந்தோஷத்தோட இருந்துட்டு இருக்கிற முகத்தையும் பார்க்கிற, இப்ப பார்த்துட்டு கொண்டாடுற, அந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல வரைச்சே இந்த அகண்ட சந்திரோதயம் மாதிரி இருந்துட்டு இருக்குன்னு சொல்லச்சு. இவெல்லாம் மூணு பேரும் இருந்துட்டு இருக்கா. அப்போ நாரதர் வரை, நாரதர் வரத பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். நாரதரை வந்து உடனே சேவிக்கிறே மகாராஜா சேவிக்கிற, விவேக மகாராஜா சேவிக்கிற அந்த விஷயத்தை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அயமஹம் அபிவாதயே பவந்தம் சகல சுராசுரபிருந்த வந்தனீயம் விதிவச பரிபூத மோக பட்ச வினய பரிஷ்கிருத சன்மதி விவேகம் சொல்றேன். அயம் அகம் அபிவாதையே பவந்தம் சகல சுராசுர பந்த வந்தனியம். தேவதைகள் எல்லாரும் கொண்டாடுகிற, எல்லாராலையும் கொண்டாட தகுந்தவராக எழுந்திருக்கிறவர், எல்லாராலையும் சேவிக்க தகுந்தவராக எழுந்தருளியிருக்கின்ற நாரத பகவானை நான் வணங்குகிறேன்னு சொல்ற. இப்ப தன்னுடைய நிலையை நான் சொல்றேன். இதுதான் தன்னடக்கம் அவையடக்கம் என்று சொல்லப்படுது. இப்போ இந்த பரீட்சை எழுதுற பையன் சொல்றான், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாசிச்சேன், அதனால நான் பாஸ் பண்ணிட்டேன் என்று கணக்கு சொன்னான்னாக்க அது அகங்கார மமக்காரத்தோட சொல்ற வார்த்தையா இருக்கும். நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கூட ஈஸ்வரனுடைய அனுகிரகமும் எனக்கு சேர்ந்து இருந்ததுனால, பாக்யவசத்தினால நான் இந்த கஷ்டமான பரீட்சையில நான் பாஸ் பண்ணிட்டேன்னு அவன் சொன்னான்னாக்க அது முறை, அதுதான் சத்தியமான ஒரு விஷயம். இப்ப அந்த முறைப்படிதான் விவேகம் சொல்ற, விதிவச பரிபூத மோக பட்ச வினய பரிஷ்கிருத சன்னதிர் விவேக. விதிவ பரிபூத மோக பட்ச, விதிவச பரிபூத மோக பட்ச, என்னாலேயே மகாமோகனுடைய சைன்யமானது அழிக்கப்பட்டது என்று சொல்ல முடியாது. எனக்கு ஒரு பெரிய அனுகிரகம் இருந்தது, தெய்வ பலம் இருந்ததுனால என்னால ஜெயிக்க முடியாதா, ஜெயிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. ஆகையால விதிவச பரிபூத மோக பட்ச. அதோடு மாத்திரமில்ல, நான் எனக்கு ஒரு அலங்காரமாக இருக்கிறது, வினய பரிஷ்கிருத சந்ததிர் விவேக. வினயம், வினயம்தான் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு விஷயம். அடக்கம், வினயம்ன்றது அடக்கம், தன்னடக்கம். நான் பண்ணிட்டேன் நான் பண்ணிட்டேன்னு சொல்லாமல், ஏதோ பகவத் சங்கல்பத்தினால நடந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறது இருக்கு, இதுதான் வினயம். இது ரொம்ப அவசியமானது, அதுதான் எனக்கு ஒரு பரிஷ்காரம் அலங்காரமாக இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட விவேகன் உண்மை நான் வணங்குகிறேன்னு சொல்லி சொன்ன நாரதரும் ஆசீர்வாதம் பண்ற. அப்பிரதிகத மனோரதம் புருஷம் உபவர்க்கம் ஸ்தாபயேதாக, உன்னுடைய மனோரதம் எண்ணம் தடையிடாமல் தடைப்படாமல். இப்ப இவருடைய விவேகனுடைய மனோரதம் என்ன, ஜீவாத்மாவை இந்த சம்சாரமாகிற ஒரு சிறையிலேருந்து விடுவித்து மோட்சத்தை அடைவிப்பிக்கணும்ன்றதுதான் விவேகனுடைய எண்ணம். உன்னுடைய மனசு எண்ணம் தடங்கள் இல்லாமல் நிறைவேணும் என்று அனுகிரகம் பண்ற. அவதூத மகாமோகேன்னு பவதா நூனம் அந்தரிதோயம் அந்திம யுகாரம்பகா கிந்து. வாஸ்தவம் இது அந்திம யுகம், கலியுகம், கடைசி யுகம். இந்த கடைசி யுகத்துல கலியுகத்துல அதனுடைய ஆரம்பத்துல நீ கொஞ்சம்
நல்லதுதான் பண்ணிருக்க, அதுல தடை விட்டுறதாயிட்டு. சில சமயங்கள்ல அதுல ஒரு பிரதிபந்தகள்லாம் வந்துட்டு இருந்தாலும் கலி பிரபாவத்தினால ஏற்பட்டிருக்கு, அந்த தடங்கள்லாம் போயிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றதுக்கோ சொல்ற. வீரஸ்ரீஹி அதிவேல விக்ரம பவதோ ஸ்ருங்க நிசிருங்கலங் கிரீடா தத்த கிருதார்த்ததா பரவதி நத்வத்வரம் பிரேக்ஷதே அத்யத்தே புனரத்புத பிரணயினி திருஷ்டிஹி ஸ்வயா பாத்யதாம் அந்தர்திரஷ்டுமனன்யதிருஷ்டமனகம் யக்தாவதிம் சேவதிம். மகாமோகனுக்கும் விவேகனுக்கும் நடந்த போர்ல விவேகன் ஜெயிச்சாச்சு. இப்ப இது வெளிப்படையாக நடக்கக்கூடிய சில விஷயங்கள். இந்த போர்ன்றது வெளிப்படையாக நடக்கக்கூடியவை. அதே சமயத்துல மனசளவுல உள்ளுக்குள்ள சில தடைகள்லாம் இருக்கும், அந்த தடைகளையும் தாண்டணும் நாம. அதுதான் இப்போ நாரதர் விவேகனுக்கு தெரியப்படுத்துற. அதிவேல விக்ரம பவதோ ஸ்ருங்க நிசிருங்கல கிரீடா தத்த கிருதார்த்ததா பரவதி நத்வதே பரம் பிரேக்ஷதே. வீரஸ்ரீஹி விஜயலக்ஷ்மி, வீரஸ்ரீன்றவள் விஜயலக்ஷ்மி. நத்வத்பரம் பிரேக்ஷதே, ஒன்ன தவிர வேற யாரையும் அவ பார்க்க மாட்டேன்ற. வீரஸ்ரீ விஜயலட்சுமி யார பார்ப்பாம், யார் தோல் வலிமை படைத்தவர்களாக இருந்துட்டு இருக்காளோ அவளுதான் பார்ப்பாள். அவளிடத்துலதான் எப்பவும் நித்தியம் சந்நிகிதமாக அவளுடைய கூடவே இருப்பவளாக தான் இருப்பா. இதுதான் வீரஸ்ரீக்கு ஏற்பட்ட ஒரு இயல்பு. அப்போ உன்னை தவிர வேற யாரையும் பார்க்கறது இல்லைன்னு சொல்ற. என்ன காரணத்தினான்னா, அதிவேல விக்ரம பவதோ ஸ்ருங்க நிசிருங்கல கிரீடாதத்த கிருதார்த்தத பரவதி. அவ என்ன ஒரு விஷயம் பாருங்க, அதிவேலம் எல்லை கடந்ததாக இருந்துருக்கு. வேலம்னா எல்லை, அதி எல்லை கடந்ததாக இருந்திருக்கிற பராக்கிரம். விவேகனுடைய பராக்கிரமத்தின் எல்லை இவ்வளவுன்னு சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. எல்லா சமயத்திலையும் விவேகம் கணக்கு இருந்துடுத்துனாக்க ஜெயிக்க முடியாததுன்றது ஒண்ணுமே கிடையாது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எப்பவும் ஒரே ஒரு மூர்க்கத்தனமா எந்த விஷயத்திலையும் நம்ம ஈடுபடக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈடுபடுச்சு இந்த காரியம் பண்ணா சரியா இருக்குமா, இது நமக்கு நல்லதை கொடுக்குமா என்பதெல்லாம் ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி அதுக்கப்புறமா இறங்கணும். அதே மாதிரி எதெல்லாம் செய்யக்கூடாதோ செய்யக்கூடாதத தயக்கம் இல்லாமல் அதை விட்டுடணும். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவா, அந்த மாதிரி இல்லாமல் திருடச்சித்தனாக இருந்து கொண்டு எது செய்யணுமோ அதை செய்யறது, அதை தீர்மானம் பண்றதுக்கு முன்ன விமர்சம் பண்ணி தீர்மானம் பண்றது, இப்படி நடந்துக்கிறது இருக்க, இதுதான் விவேகனுடைய ஒரு வழி. இப்படி யார் நடந்துக்கிறாளோ அவளால சாதிக்க முடியாதுன்றது ஒண்ணுமே கிடையாது. அறியல அவளுடைய பராக்கிரமம் இருந்துருக்க அதிவேலமாக இருந்துருக்கு. வேளாம் அவதி, வேளாண்க அவதி எல்லை, எல்லை கடந்து இருக்கிறதுனால அதிவேல விக்ரம அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்டவனாக இருக்கிற உன்னுடைய தோசுங்கே நிசிருங்கலாம், உன்னுடைய தோல் வலிமை. வீரர்களுக்கு தேவையானது தோல் வலிமை. அந்த தோல் வலிமையை உடையவளாக இருந்திருக்கார், உடையவராக இருந்திருக்கவர் விவேகன். இத பார்த்த உடனே சொல்ற, நிசிருங்கலா சொக்ரீடா. இப்ப மகாலக் வீரலட்சுமி விளையாடுறா, விவேகனோட விளையாடுறா.
இந்த தோல் வலிமையினால இதனால என்ன ஆச்சு, ஒரு க்ஷணத்துல கூட தோல்வின்றதே பார்க்காமல் நிசிருங்கலா, சிருங்கலன்னாக்க ஒரு சங்கிலி, அந்த சங்கிலியால கட்டு போடுறதுன்றது எப்ப வரும், தோல்வி வந்தாதான் வரும். தோல்வியே வராத, தோல்வியே பார்க்காததாக இருந்திருக்கிற பவத்தோசிருங்க நிசிருங்கல கிரீடா தத்த கிருதார்த்தா, அந்த விளையாட்டுனால ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, அதுவும் இவருடைய தோள்ல விவேகனுடைய தோள்ல விளையாடுறதுனால. தோள்னு சொல்லச்சே, தோள் கண்டார் தோளே கண்டார் தாள் கண்டார் தாளே கண்டார், கம்பநாட்டாழ்வானுடைய வாக்கியம். ராமர் எழுந்தருளுகிறாராம், ராமர் லக்ஷ்மணர் விஸ்வாமித்திரர் இவா மூணு பேரும் பட்டாட்டோப்பம் இல்லாத மிதிலாபட்டணத்தினுடைய ராஜ வீதியில முள்ள நடந்து போயிட்டு இருக்கா. அங்க போறவாள்லாம் பாக்குறா, விஸ்வாமித்திரர் மகர்ஷி போறார், மகர்ஷி பின்னாடி ரெண்டு ராஜகுமாரால் போறா, அதுவும் யாரு, சாதாரண ராஜகுமாரா, தசரத சக்கரவர்த்தியினுடைய குமார, சக்கரவர்த்தி திருமகன்கள் போற, இவன் நடந்து போயிட்டு இருக்கா. அவவா அங்கங்க ராஜா எல்லாம் வரச்சே பார்த்தோம்னா, தேர்ல வருது, குதிரையில வருது, யானையில வருதுன்னு எல்லாம் வந்துட்டு இருப்பா, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லாத நடந்து போயிட்டு இருக்கா. அத பார்த்தாலும் கூட, நடந்து போறத பார்த்தாலும் கூட, அந்த திருஷ்டி பத்தம், அந்த கண் பார்வை எதுல விழுதோ அதுலயே அப்படியே நின்றுட்டு இருக்கான். தோள் கண்டார் தோளே கண்டார் தாள் கண்டார் தாளே கண்டார், இப்படி ஃபர்ஸ்ட் முதல்ல பாக்குற ராமனை பார்த்த உடனே, ராமனுடைய தோளை பாக்குறாளாம், தோளை பார்த்த உடனே அதுலயே மயங்கி போயிடுறாளாம், அந்த கண் பார்வை முழுக்க அந்த தோளை விட்டு எடுக்கவே இல்லையா. தாள் கண்டார் தாளே கண்டார், அந்த திருவடிய அரசுல போய் ஒவ்வொருத்தருடைய திருஷ்டியில ஒவ்வொன்னு விழுதோ இல்லையோ, அந்த மாதிரி பார்க்கச்சு. திருவடியை பாக்குற, திருவடியை பார்த்தா அந்த திருவடி தாமிர புஷ்பம் மாதிரி திருவடி இருந்துட்டு இருக்கு, எல்லாரையும் சங்கிரகிக்க கூடியதான திருவடி. அதை பார்த்த உடனே அந்த கண்ணு வேற இடத்துக்கு போலையும். இப்படி அந்த தோழனுடைய ஆச்சரியமான ஒரு சன்னிவேசத்தை சொல்லி கம்பநாட்டாழ்வான் சொல்ற. தேவப்பெருமானிடத்துல ஈடுபடுவதற்கு காரணமே, எம்பெருமானால் ஈடுபடுவதற்கு காரணமே அவருடைய தோல் அழகுதானோ, அததான் சாதிக்கிறார் அமுதனார், சாதிக்கிறார். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே ஈண்டு பொல்யோ நிகழ் தோருழல்வோம், காண்தகு தோள் அண்ணல் தன்னத்தையூரர் கழலின கீழ் பூண்டவன் பாளன். எம்பெருமானார் எங்கவானா இருக்கட்டும், எம்பெருமானார் காஞ்சிபுரத்துல இருந்தாலும் சரி, ஸ்ரீரங்கத்துல இருந்தாலும் சரி, திருநாராயணபுரத்துல இருந்தாலும் சரி, எந்த திவ்ய தேசத்துல வேணாலும் இருக்கட்டும், அவர் மனசுல இருக்கிறவர் தேவப்பெருமாள் தான். காண்தகு தோள் அண்ணல் தென்னத்தையூரர் கடலினை கீழ் பூண்டவண்ண அன்பாளம். அப்படி எங்க போனாலையும் தேவப்பெருமாளையே நினைக்கும்படியாக பண்ணினது என்னது அப்படின்னு, காண்தகு தோள் அண்ணல், அண்ணல்னா சுவாமின்னு, காண்தகு தோள் அந்த தோள் அப்படியே சேவிச்சுட்டே இருக்கலாமா, அந்த ஒரு காம்பீரியம், தேவப்பெருமானுக்கு உண்டான ஒரு காம்பீரியம், அதுல போய் மோகிச்சுட்டு அவரையே அப்படியே நினைச்சிட்டு இருந்துட்டு இருக்காங்க. வீரஸ்திரியாக இருக்கிறவோ மகாலட்சுமி விஜயலட்சுமி, அவளுக்கு மோகம் வரத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது தோள் தான். இன்னைக்கு திருக்கார்த்திகை உற்சவம் கண்டருள போற, இன்னும் கொஞ்ச நாளில தேவப்பெருமாள் கம்பீரமாக அந்த மங்களகிரியில எழுந்தருள்வர், ஆச்சரியமான சேவை அது. காண்தகு தோழண்ணல் அது தேவப்பெருமாளுக்கு, எம்பெருமானார் எங்க எழுந்தருள் இருந்தாலும் தேவப்பெருமாளையே நினைச்சிருந்தே இருந்தார், ஆராத்திய தேவத்தையாக தேவப்பெருமாளை அவர் எப்பவும் நித்தியபடி ஆராத்திய தேவத்தையாக தேவப்பெருமாள் வச்சிருந்தேன்னு சொல்றதெல்லாம் வாஸ்தவம். காண்தகு தோழண்ணல் தென்னத்தையூரர் கடலினை கீழ் பூண்டவன் பாளன், அப்படி தேவப்பெருமாளுடைய அந்த இது இன்னைக்கு திருக்கார்த்திகை உற்சவத்துல சேவிச்சோம்னாக்க, அதை காட்டிலும் கம்பீரம் எப்படி, ஒவ்வொரு உற்சவமும் அழகுதான், அதுல முக்கியமானது இதெல்லாம் பார்க்கணும், சில இதுல தேவைகள் எல்லாம் பார்க்கணும்.
சிகுதாடை சமர்ப்பிச்சுட்டு நிறைய புஷ்பம் சமர்ப்பிச்சுட்டு மங்களகிரியில எழுந்துள்றதெல்லாம் பார்த்தோம்னா அந்த காம்பீரியம் அதிசிருங்கல இதுல வந்து என்னன்னா நிசிருங்கல கிரீடாதத்த கிருதார்த்ததா பரவதி நிசிருங்கல கிரீடாதத்த கிருதார்த்ததா பரவதி எங்கேனா துளி கட்டம் வந்ததுன்னாக்க சிருங்கலம்னாக்க அதிவேல விக்ரம பவுத்தோ ஸ்ருங்க நிஸ்ருங்கல கிரீடாதத்த கிருதார்த்ததா பரவதி அந்த விஜயலட்சுமியை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது என்னன்னு கேட்டோம்னா அவளுடைய விளையாட்டுல தடவிடாமல் இருக்கிறது அது விவேகன் விஷயத்துல இருக்கிறதுனால கிருதார்த்ததா பரவதி அவளுக்கு கிருதார்த்தையா ஆயிடுறாளாம் எது வரணுமோ அது வந்துடுத்துன்னு சொல்லி சொல்றான் அப்போ வேற இப்போ இவரை தவிர வேற யாரையும் பார்க்காதவளாக இருந்துருக்கா இப்படிப்பட்டவராக நத்வரத்வரம் பிரேக்ஷதே அப்படிப்பட்ட விஜயலட்சுமி ஒன்ன தவிர யாரையும் பார்க்கறது இல்லை நத்வத்பரம் பிரேக்ஷதே என்று சொன்னார் அத்யத்வே புனரத்புத பிரணயினி திருஷ்டிஸ்தயா பாத்தியதாம் அந்தர்திரஷ்டும் அனன்ய திருஷ்டம் அனகம் தியக்தாவதிம் சேவதிம் அத்யத்வே இப்படி இந்த சமய சன்னிவேசத்துல இப்ப நீ என்ன பண்ணணும் என்பத நாரதர் விவேகனுக்கு உபதேசம் பண்றார் இப்போ இப்ப வெளியில இருக்கக்கூடியதாக புறம்பே இருக்கக்கூடிய யுத்தம் யுத்தத்துல வர மகாமோகன் முதலியவர்கள்லாம் அழிச்சாச்சு இப்ப நீங்க இனிமே இன்னொரு விஷயத்துல உங்களுடைய கவனம் முழுக்க திருப்பணும் உன்னுடைய கவனம் புனரத்புத பிரணயினி திருஷ்டி த்வயா பாத்தியதாம் திருஷ்டிஹி த்வயா பாத்தியதாம் உன்னுடைய பார்வையானது மற்றொரு விஷயத்திலே செலுத்தப்படட்டும் என்று சொல்ற அத்புத பிரணயினி அத்புத பிரணயினி ஒரு அத்தமாக ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு அர்த்தம் அதாவது துளி கூட தோஷம் இல்லாததாக இருந்துருக்கிறேன் அந்தர்திரஷ்டம் அனன்ய திருஷ்டம் அனகம் எட்டாவதிம் சேவதிம் அதாவது இப்ப தோஷமே இல்லாத அந்த திருஷ்டும் அனன்ய திருஷ்ட மனகம் தித்தாவதியும் சேவதியும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புதையல் மாதிரி ஒரு மகாநிதி அந்த மகாநிதியை பார்ப்பதற்கு உன்னுடைய புலன்களை நீ செலுத்துவாயாகன்னு சொல்ற இப்ப புறம்பே இருக்கிற தடங்கல்கள்லாம் போயிடுச்சு ஆத்துக்குள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய புதையல் இருந்துருக்கு அந்த புதையல் எங்க இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வெறும் புறக்கண்ணனால தெரிஞ்சுக்க முடியாது இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு மை போட்டுண்டு அது மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர மை இல்லாத தெரிஞ்சுக்க முடியாது அப்போ நம்ம மனசுக்குள்ளேயே இருந்துருக்கிற ஒரு எம்பெருமானை தெரிஞ்சுக்கணும்னாக்க அதுக்கு உண்டான பிரயத்னத்தை நீ படணும் அத்யத்வே புனரத்புத பிரணயினி திருஷ்டிஸ்வயா பாத்தியதாம் ஸ்வயா திருஷ்டி பாத்தியதாம் புது புதுசா இருக்கிற ஒரு விஷயம் இது வேற மீதி மாதிரி எல்லாம் பார்க்க முடியாததான ஒரு விஷயம் அதுல போய் அந்த திரஷ்டம் அனன்ய திருஷ்டம் இது அனகம் இது பரிசுத்தமானது அவதி மூன்று விதமான பரிச்சேதம் இல்லாதது அளவு கடந்ததாக இருந்திருக்கிற சேவதி பெருமாள் தான் இங்க நிதியாக சொல்லப்படுகிறார் வஸ்து தேச பரிச்சேதம் கால பரிச்சேதம் வஸ்து பரிச்சேதம் என்று சொல்லக்கூடியதாக மூன்று விதமான பரிச்சேதங்கள் இல்லாத இருக்கின்ற எம்பெருமானை பார்ப்பதில் உன்னுடைய
பார்வை செலுத்தப்படட்டும் என்று இந்த இடத்துல தெரிவிக்கிறார் நாரதர் விவேகனுக்கு. வீரஸ்ரீஹி அதிவேல விக்ரமம் பவத்தோசிருங்க நிசிருங்கல கிரீடா தத்த கிருதார்த்ததா பரவதி நத்வத்பரம் பிரேக்ஷதே அத்யத்வே புனரத்புத பிரணயினி திருஷ்டிஸ்வயாக பாத்தியதாம் அந்தர்திரஷ்டு மனன்ய திருஷ்ட மனகம் தியக்தாவதிம் சேவதிம். ராஜா சொல்ற பகவன் கிமஸ்தி கஷ்டித் அப்ரசேஷா எத்திர அஸ்மாபிஹி சாவதானைஹி யதித்தவ்யம். இப்ப இன்னும் யாரான சத்ரு இருந்துட்டு இருக்காளா, மகாமோகன் காம் அவனுடைய சேர்ந்தவர்களாக இருக்கிற காமம் குரோதன் இவ எல்லாரையும் பதம் பண்ணியாச்சு, எல்லாரும் போயிட்டா, இன்னும் யாரான சத்ரு சேஷம் இருக்காளான்னு அந்த விஷயத்துல நான் இன்னும் அவசியம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதாக எதனா இருந்துட்டு இருக்க, நான் எதனா ஏமாந்து போயிட்டேன்னா அது கவனிக்காத விட்டுட்டேன்னா அதை நீ தெரிவிக்கணும் என்று கேட்கிறான். கிமஸ்தி கஷ்டித் சத்ருசேஷா எத்திர அஸ்மாபிஹி சாவதானைஹி யதித்தவ்யம். அப்ப அதுக்கு பதில் சொல்றார் நாரதர், ந கஷ்டித் அஸ்தி சத்ருசேஷா ந கஷ்டித் அஸ்தி, எதிரியாக இருக்கிறவாள்ல மிகுதியாக யாரும் இல்லைன்னா. ரொம்ப அழகான வார்த்தை இது, யாருமே இல்லைன்னா உனக்கு இனிமேல் சத்ருக்கள்லாம் இல்லை, எல்லா சத்ருக்களும் போயிட்டா சௌக்கியமா இருக்க வேண்டியதுதான் விஷயம் இது. ததாபி நீதி பிரதானேன பவதா நித்தியம் விமர்சியதே அத்தியது. வாஸ்தவம் எல்லாம் போயிட்டா, ஆனா ஒரு விஷயம் மாத்திரம் நாம பார்க்கணும். நீதி பிரதானேன பவதா, நீதி சாஸ்திர பிரகாரத்துக்கு போறவனாக இருந்துட்டு இருக்கிற ஒன்னாலே சில விஷயங்கள் சிந்தனீயம், அவசியம் நினைச்சு பார்க்க வேண்டியது, விமர்சம் பண்ணி நடத்த வேண்டியதெல்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கு, அந்த அம்சத்தையும் நீ பார்க்கணும். பவதா நித்தியம் விமர்சதே அத்தியது சமக்ர பல பிரயோகேன சமரே பாதிதாஸ்துவயாம் காமக்ரோதாதயோ வீராஹ ஸ்வர்கஸ்ரீபிஹி ஸ்வயம் ம்ருதாஹ. சமக்ர பல யோகேன சமரே பாதிதாஸ்துவயாம், பெரிய சண்டை நடக்கிறது. இந்த சண்டையில மகாமோகன், மகாமோகனை சேர்ந்தவர்களாக இருந்துட்டு இருக்கிற காமன் குரோதன் வசந்தன் இப்படி இவாள் இருந்துட்டு இருக்க, அவளோட மொத்த பேருடைய சண்டை நடத்துது. இந்த சண்டையில மொத்த பேரும் போயாச்சு. இப்போ காமக்ரோதாதய பல பிரயோகேன சமரே பாதிதாக துவயா, யுத்தத்துல அவள்லாம் போயிட்டான். யுத்தத்துல வீர மரணம் அடைந்தவாளுக்கு ஸ்வர்க்கம் நிச்சயம். இப்ப இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, சொர்க்கலோகத்துல இருக்கிற ஸ்திரீக்கள்லாம், பெண்கள் அப்சரசுக்கள்லாம் காமம் குரோதன் இவர்களெல்லாம் தன்னுடைய கணவன்மார்களாக வரித்து கொண்டார்களாம். ஏன்னா அந்த அப்சர ஸ்திரீக்கள் தான் காமம் அதிகமாக இருக்குன்றதுனால சொல்லி சொல்ற. காம குரோதாதயோ வீராக சொர்க்கஸ்திரீபி ஸ்வயம் ருதாக தத்வபோத ஜனகே தவாகவே மோகவீர விஜயே நமோஹிதாக அப்ரவிஷ்ட சமரா பிரதுத்ருவு ஹர்ஷசோக பயசாபலாதய. அடுத்தது இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஒருத்த ஜெயிச்சான்னாக்க ஜெயிச்ச உடனே பெரிய ஒரு சந்தோஷம். இதுவும் அதே பரீட்சை எழுதுற விஷயம்தான். பகவத் அனுகிரகத்தினால தன்னுடைய உழைப்பு மாத்திரம் இல்ல, பகவத் அனுகிரகமும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த பரீட்சையில நாம பாஸ் பண்ணிடுறோம். பாஸ் பண்ண உடனே ஒரு பெரிய சந்தோஷம், மகான் சந்தோஷம் சம்பவதி. என்ன, நிறைய பேரால சாதிக்க முடியாதத நாம சாதிச்சுட்டோமேன்ற ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினால அவ சில சமயங்கள்ல கர்வம் வந்துடும். அந்த கர்வம்லாம் வந்துடுத்துனாக்க, இது இவ்வளவு மோகன் மகாமோகன் அதுக்கப்புறமா கோபன் காமன் இவர்கள் எல்லாம் ஜெயிச்சது மொத்தம் வீணா போயிடும் கர்வம் வந்துடுத்துனாக்க.
அது இல்லாத பாக்குறது. இப்போ மோகம், மோகத்துக்கு மோகம் அஜானம் அது போயிடுது. அகங்கார மமகார ரூப மோகம் இது. அகங்காரம் மமகாரத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கிறது இந்த மோகத்தை விஜய மோக விஜயமே கூட. இருந்தா கூட இந்த இடத்துல இப்ப இந்த மாதிரி அகங்கார மமகாரத்தை ஏற்படுத்தி தத்பிரயுக்தமாக சந்தோஷம் சோகம் பயம் சாப்பலம் இதெல்லாம் வருது. இதெல்லாம் எட்டியே பார்க்கலையா? நாமெல்லாம் என்ன மட்டும் பெரிய பெரிய ஆள் எல்லாமே போயாச்சு, நாம இந்த யுத்த பூமிக்கே நாம வரக்கூடாதுன்னுட்டு அவெல்லாம் போயிட்டாளோ. அதனால மகாமோகன ஜெயிச்சதுனாலயோ காமன ஜெயிச்சதுனாலயோ குரோதன ஜெயித்ததுனாலயோ எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமோ துக்கமோ எதுவுமே இல்லைன்னு சொல்ல சொல்றேன். அதாவது சந்தோஷம்ன்றது எப்ப வரும் அப்படின்னா, நாம எதை விரும்புறோமோ விரும்புறது நாம நினைக்கிற மாதிரி கிடைச்சிடுத்துனாக்கா சந்தோஷம் வரப்போறது. துக்கம் எப்ப வரப்போறதுன்னாக்கா, நாம விரும்பாதது நம்மள்ட வந்து சேர்ந்துடுத்தோம்னாக்கா அப்போ வரப்போறது துக்கம் வரப்போறது. இதுதான் ஹர்ஷசோகத்துக்கு மூலமாக இருந்துட்டு இருக்கு. அதுவே அந்த சன்னிவேசமே நமக்கு ஏற்படாதுன்னு சொல்றேன். ஏன்னா நம்மால எதுவுமே ஆகலையே, எல்லாம் எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினால நமக்கு ஏற்பட்டிருக்கு. அப்ப அந்த பகவத் கட்டாட்சத்தினால சித்திக்கச்சு நாம ஒரு காரியம் பண்ணி அதன் மூலமாக ஒரு பலன் வந்ததுன்னாக்க அப்போ ஒரு சந்தோஷமோ துக்கமோ, பலன் வராத போயிடுச்சுன்னா துக்கமோ வரத்துக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கும். நாம வெறும் அம்பு மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். எய்தவனாக இருந்துட்டு இருக்கவர் ஈஸ்வரன். பெருமாளுடைய சங்கல்பத்தினாலதான் நமக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கச்சே ஹர்ஷம் சோகத்துக்கு பிரசக்தியே இல்லையே, ஏத்துவே இல்லையேன்னு சொல்லி சொல்ற. அகையில அவெல்லாம் உள்ளே வரலையா? அப்பிரவிஷ்ட சமராக பிரதுத்ருவு ஹர்ஷசோக பயஜாபலாதய தத்வபோத ஜனகே தவாஹவே மோகவீர விஜயே நமோஹிதாஹ தத்வபோத ஜனகே தவாஹவே. இப்ப பெரிய யுத்தம் நடந்தது. இந்த யுத்தத்துல ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விஷயத்துல இருந்து இந்த யுத்தத்துல இருந்து ஒவ்வொன்னு தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி சொல்றோம். யாரோடையான சண்டை போட்டோம்னா கூட அந்த சண்டையில இருந்து இதுல இருந்து ஒண்ணு தான் தெரிஞ்சுட்டேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி மனுஷாலோட பேசவே கூடாதுன்னு நான் தெரிஞ்சுட்டேன் என்று சொல்றேன். எது பண்ணாலும் உரைச்சே ஒரு பெரிய ஒரு விபிரதிபத்தியோட ஒரு வாதம் நடந்ததுன்னாக்க இதுல இருந்து நான் ஒண்ணு தெரிஞ்சுட்டேன்னு சொல்றோம். இப்போ இந்த மகாமோகனுக்கும் விவேகனுக்கும் நடந்த யுத்தத்தினால அறியப்பட்ட விஷயம் என்னன்னா, தத்வபோத ஜனகே தவாகவே. தத்துவபோதம் உண்டாருது. மோகம் போய் விவேகத்தினால மோகம் போயிடுச்சுன்னாக்கா அப்ப தத்துவஜானம் யதாவசிதமான தத்துவஜானம் தெரியறது. நாராயணனே பரம்பொருள், அவனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் பரம புருஷார்த்தம். அவனை அடைவதற்கு நமக்கு இரண்டே உபாயங்கள் உள்ளன. ஒன்னு பக்தி, மற்றொன்னு பிரபத்தி. இப்படி தத்துவஹித புருஷார்த்தங்கள்ல வரக்கூடிய ஒரு ஞானம் தத்வகம் தத்வபோத ஜனகே தவாகவே. இந்த மகாமோகனுடைய நடந்த யுத்தத்தினால உண்டானது எதை உண்டு பண்ணித்தன்னா, சில பேர் என்னாகும், ஒரு யுத்தம் நடந்ததுன்னா அதுல இருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு ராஜ்யம் வருது, ஏதோ ஒரு பெண்ணு வர, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த மகாமோகனுக்கும் விவேகனுக்கும் நடந்ததுல யுத்தத்துல இருந்து இந்த யுத்தம் உண்டு பண்ணினது தத்துவபோதம் அப்படின்னு அர்த்தம். தத்துவத்தை தத்துவஜானத்தை உண்டு பண்ணிட்டு மோகவீர விஜயே நமோஹிதா இத பார்த்துட்டே இருக்காளாம். ஹர்ஷம் சோகம் பயம் சாப்பலம் முதலியவர்கள் எல்லாம் வேடிக்கை தூரேந்து பார்த்துட்டு இருக்க. இந்த சண்டைக்கு உள்ளுக்குள்ளேயே வரல அவ. அவ உள்ளுக்குள்ள வராத இருந்துட்டு இருக்கச்சே பார்த்துட்டே இருக்கிறவாள் இருக்காள. மகாமோகனுக்கு ஏற்பட்ட தோல்வியை பார்த்த உடனே நம்மளாம் உள்ளேயே வரக்கூடாது ரப்பான்னு தீர்மானம் பண்ணிட்டாலாம். அதுதான் சொல்ற மோகவீர விஜயே நமோஹிதாக அப்பிரவிஷ்ட சமரா பிரதுத்ருவு ஹர்ஷசோக பய சாபலாதய தி கிஞ்சிதிக சிந்தனீயம். இப்போ விவேகனுக்கும் நடந்த, விவேகனுக்கும் மகாமோகனுக்கும் நடந்த
மகாயுத்தத்துல விவேகர் விவேகன் ஜெயிச்சாச்சு. ஜெயிச்சதோட மாத்திரமில்ல, இதுல ரொம்ப இந்த தான் தான் ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி எல்லாம் கர்வம்லாம் உள்ளேயே வரல, எல்லாம் பகவத் சங்கல்பத்தினால நடந்திருக்குன்ற ஒரு எண்ணத்தோட இருந்துருக்க விவேக மகாராஜா. ஆகையால மீதி பேர்லாம் யாரும் நுழையிறதுக்கு ஒரு காரணமே இல்லாமல் இருந்துருக்குன்றத சொல்லி சொன்ன. ஆனாலும் கொஞ்சம் சில விஷயங்களை யோசனை பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்லி சொல்றார் நாரதர். त्रैगुण्याम्बोधि वेलावनतृणविषय ग्रास दुर्वासनोद्यते भोगैदं पर्य पर्याकुलितम् अनुयुगोत्कण्ठितोदग्रवृत्तिम् भूयो भूयः स्वचक्रे भ्रमयति नृपशुम् गाढबन्धोः वरुद्धम् कालोऽसौ कर्मकाल कर्मकाल घटित भव घटीयंत्र तंत्र स्वतंत्र घटीयंत्र तंत्र स्वतंत्र कालते पत् काल घटी यंत्र रे विषय घटी यंत्र गडिकार गडिकार कालते कुछ मुल मेल कैरी इंटरक इत घटी यंत्र அந்த மாதிரி நாம்பளும் இந்த காலத்துல சம்சாரத்துல மேலையும் கீழையுமோ ஏறி இறங்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். கடஹா அப்படின்னாக்க குடம் மாதிரி. இப்ப இந்த இடத்துல கட்டி யந்திரம்னு சொல்லச்சே சால்னு சொல்லுவா, அதாவது ஏத்தம் இறைக்கிறது, கவலை இறைக்கிறது. கணத்துல இருந்து இப்பெல்லாம் வேணா கரண்ட் வந்துடுத்து மோட்டார் சுவிட்ச் தட்டினாக்கா தண்ணி இறைக்கிறது. அந்த காலத்துலலாம் கிணறுல ஜலம் நிறைய இருந்துருக்கும், அது எருது மாடு கொண்டு கவலை இறைக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு ஒரு பெரிய சால் இருக்கும், அந்த சாலால அதை வந்து அதை பூட்டி ஒரு கயிறு கட்டி இது பண்ணுவா. மாடை வச்சு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறது, மின்ன போறதும் புண்ண போறதுமா வந்துட்டு இருக்கிறதுன்றது இது பண்றது கவலை மாடுன்னு சொல்லுவாத்த. இந்த கட்டி யந்திரத்துக்கு சொல்லச்சே அந்த ரீதியில தான் நம்மளுடைய ஒரு நிலை இருந்துட்டு இருக்குன்னு தெரிவிக்கிறார். இங்க மாடு என்ன பண்ணும், இந்த சமுத்திரக்கரையில அன்னண்டு பக்கம் எல்லாம் பார்த்தோம்னாக்க நல்ல பெரிய ஏரிக்கரையெல்லாம் இருக்கும், ஏரிக்கரையில தாண்டுமா நல்லா புல்லெல்லாம் மேய்ஞ்சின்னு இருக்கும். அந்த மேய்ஞ்சின் இருக்கிற புல்லெல்லாம் மேய்ஞ்சின்னு இருக்க அதுல ஒரு சந்தோஷம் அதுக்கு. ஆனா அது அங்கேருந்து பிடிச்ச இழுத்தம் வந்து அதன் கழுத்துல ரெண்டு நகத்தடியை வச்சு கட்டி அத்தை என்ன பண்ணுவா, அதோட இந்த ஒரு சாலையும் கட்டி கணத்துல இருந்து ஜலத்தை இறைக்க வைப்பான். அந்த நிலைதான் நமக்கும் இருந்துட்டு இருக்குன்றத நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் என்பதை சொல்றார் நாரதர் இந்த இடத்துல. ரைகுண்யம்போதி வேலாவன திருண விஷய கிராச துர்வாசனோத்யோகைதம் பரிய பரியாக்குலீதம் ரைகுண்யம் சத்வரஜஸ்தமஸ்தான் திரைகுண்யம்னு சொல்லி சொல்றது. சத்வரஜஸ்தமஸ்த ரூபமாக இருக்கிற மூன்று குணங்கள், மூன்று குணங்களோட கூடியதாக இருந்திருக்கிற பிரகிருதி. பிரகிருதின்றது சம்சாரம், இந்த சம்சாரம் ஆசிர அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சம்சாரமே ஒரு பெரிய சமுத்திரம், இந்த சமுத்திரத்தினுடைய கரையில இருக்கிற புல்லு மாதிரி விஷயானுபவம், நாமெல்லாம் மாடு மாதிரி. இப்ப இந்த சம்சார கரையில இருந்திருக்கிற விஷயானுபவம் புல்ல மேயறத்துல மாடு எப்படி ஆசைப்படுமோ அந்த மாதிரி விஷயானுபவத்துல நாம ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிற. திரைகுண்யம்போதி வேலாவனத்ரண விஷய கிராச துர்வாசனோத்யது. இதனால என்ன ஆறுது, இது தேவையில்லாத ஒரு விஷயம். அது இத போய் இதுல ஒரு ஆசை ஏற்பட்டதுன்னாக்க இந்த புல்லுக்கு இது அல்பமான சப்தாதி விஷயங்கள்ல ஆசை வந்துருத்துனாக்க இந்த சம்சாரத்திலேயே மறுபடியும் மறுபடியும் இருந்து அனுபவிக்கிறதுல ஒரு ஆசை வந்துடுது, இதனால ஒரு கலக்கம் ஏற்படும். போகைதம் பரிய பரியா குலிதம் அனுயுகோத்கண்டிதோதக்ரவருத்தி. இப்ப இதனால இந்த விஷய போகத்தை அனுபவிக்கணும்ன்ற ஒரு ஆசை ஏற்படுறது. இது எத்தனையோ நாளா இருக்கு, இது வாசனா பிரயுக்தமான ஒரு ஆசை, அதை அனுபவிக்கணும்னு ஆசையால ஒரு கலக்கம் இருக்கு.
ஒவ்வொரு யுகத்திலையும் இந்த மாதிரியான ஒரு விஷய போகத்திலேயே ஈடுபட்டு இருக்கிறதுன்றது ஒண்ணு. மாடு விஷயத்துல என்னன்னாக்க ஒரு கட்டுப்பாடு, இந்த அது கழுத்துல வச்சு கட்டுறால கலப்ப நகத்தடி, அந்த நுகத்தடியால அது அனுண்ட போக முட்டாத போயிடுறது. அது என்ன கெட்டியாக கட்டுறதுனால அது தடுக்கப்பட்டதாக ஆயிடுறது. அந்த விஷயத்தை முழுக்க ஆசை இருந்தா கூட அனுபவிக்க முடியாததாக இருந்துருக்கு. பூயோ பூயா ஸ்வசக்ரே பிரமயதி நிருபசும், பூயோ பூயா ஸ்வசக்ரே பிரமயதி. மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணுவான், இந்த மாட்டை கொஞ்ச நாள் அவுத்து விட்டுருவான். அவுத்து விட்டு அது மேஞ்சின்னு இருக்கும். சரி, நமக்கு ரொம்ப சந்தோஷம் போல் இருக்கு, நம்ம மேஞ்சின்னு இருக்க போறது. இந்த மறுபடியும் சாயங்காலம் ஆச்சுன்னா அதை பிடிச்சி இழுத்து வந்து கட்டிடுவோம். இப்படி அவிழ்த்து விடுறதும் கட்டுறதுமாக இருந்துட்டு இருக்கிறது சம்சாரம்ன்றது. அதுல ஒரு நிருபசு, இப்ப மனுஷர்களாக இருந்துட்டு இருக்கிற நாம ஒரு பசு மாதிரி இருந்துட்டு இருக்கோம். இந்த விஷய பிரவருத்தியில ஈடுபாடு உடையவர்களாக நாம இருந்துட்டு இருக்கோம். பூயோ பூயா ஸ்வசக்ரே பிரமயதி நிருபசும் காட பந்தோ வருத்தம். அந்த மாட்டால நகத்தடி போட்டு கட்டியாச்சுனாக்கா அனண்ட இரண்ட போக முடியாது. அந்த மாதிரி நமக்கு இந்த சம்சாரத்துல ஒரு பிணைப்பு ஏற்பட்டு போறது. அந்த பிணைப்புனால வெளியில எதுலையும் சஞ்சரிக்கவே முடியல, எல்லாம் பகவத் விஷயத்துலாம் ஈடுபட முடியாமல் போயிட்டு இருக்கு. நம்ம காலோசம் கர்ம காம் கர்ம மகல கடித பவ கடி யந்திர தந்திர ஸ்வதந்திர. இந்த காலன்றது எப்படி இருந்துருக்குன்னா, இந்த கவலை மாடு நீர் இறைக்கிற மாதிரி, ஜலம் இறைக்கிற மாதிரி இது போறதும் வரதுமா இருந்துட்டு இருக்கு. ஆகல இந்த விஷயத்துல கொஞ்சம் சாவதானமா இருக்கணும் நாம்போ என்பத நாரதர் உபதேசம் பண்றார். திரைகுண்யாம்போதி வேளா வனத்ருண விஷய கிராச துர்வாசனியோ வாசனோத்ய போகை போகை தம்பரிய பிரியாக்குலிதம் அனுயோகோத்கண்டிதோதக்ரவருத்திம் பூயோ பூயா ஸ்வசக்ரே பிரமயதி நிருபசும் காட பந்தோரு பருத்தம் காலோசௌ கர்ம மால கடித பவ கடி யந்திர தந்திர ஸ்வதந்திர. இதை கேட்ட உடனே ராஜா சொல்ற வாஸ்தவமான விஷயம், நேர் உபதேசம் பண்ணத நான் அப்படியே அங்கீகாரம் பண்ணிக்கிறேன் என்று சொல்ற. அத ஏவ கலு அகம் அநேகச்சக்கர பிரமணாத் அன்ஹாய பவிர்பாவயத்தும் அபிவாஞ்சாமி. இப்பவே அதுல இருந்து வெளில வந்துடணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் சதாஹி யார்தான் ஆசைப்பட மாட்டான்றத சொல்ல சொல்ற. காலாக வர்த்தான் பிரகிருதி விகிருதி காமபோகேஷு தோஷான் ஜ்வாலா கர்த்த பிரதிமதுரிதோ தர்க்க துக்காஹானுபூதி யாதா தத்யம் ஸ்வபரநியதம் யச்ச திவ்யம் பதம் ததே காரா கல்பம் வபுரபி விதன்னே கஸ்தி தீக்ஷேத பந்தம். இதே ஸ்லோகம் ஸ்ரீமத் ரகசிய திரைதாரத்துல முமுட்சுத்துவ அதிகாரத்துல முதல் ஸ்லோகமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல சொல்ற, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த சம்சாரத்துல இருந்து நம்ம விடுபடணும்னு சொல்ற. அன்ஹாயன்னு சொல்ற, ஒரே பகல்லையே ஒரே சமயத்துல சீக்கிரத்திலேயே பகிர்பாவயத்தும் அபிவாஞ்சாமி. யார்தான் இது விரும்ப மாட்டா, இந்த சம்சாரம்ன்றது எப்படி இருந்துட்டு இருக்கு, இதை யார் விரும்ப மாட்டான்றத சொல்ற. காலாக வர்த்தான் பிரகிருதி வக்ருதி காமபோகேஷு தோஷான். சில விஷயங்கள் எல்லாம் நாம தெரிஞ்சுட்டோம்னாக்க அதுக்கப்புறமா நாம அந்த விஷயங்கள்ல பிரவர்த்திக்க மாட்டோம். இதெல்லாம் தோஷம்னு தெரிஞ்சுக்காத வரைக்கும் அதுல ஈடுபாடு நமக்கு இருந்துட்டு இருக்கும். எப்ப தோஷம்னு தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கப்புறமா நம்ம இதுல ஈடுபட மாட்டோம். இப்ப ஒருத்தனுக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கான், அவனுக்கு ஏதோ ஒரு வியாதி, இந்த வஸ்துக்கள் எல்லாம் சாப்பிட்டாக்கா அவனுக்கு உடம்புக்காகாது என்பதை அவன் தெரிஞ்சுட்டான்னாக்கா அவன் நிச்சயம் சாப்பிட மாட்டான். அது தெரிஞ்சுக்காத வரைக்கும் தான்
அதுல ஈடுபட்டவனாக இருந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி இப்ப சொல்ற இந்த லௌகீகமாக இருக்கிற இந்த சம்சாரத்துல அதுல வரக்கூடிய தோஷங்கள் எல்லாம் சொல்றாரு இங்க. இந்த தோஷங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டாக்க யார்தான் இதுல கடக்கணும்னு முயற்சிக்க பண்ண மாட்டான், முயற்சிக்க மாட்டான்னு எல்லாரும் முயற்சிப்பான்னு அர்த்தம் இருக்கு. காலாவர்த்தான் பிரகிருதி விகிருதி. காலாவர்த்தம் ஒரு பிரிய பிரவாகம் போச்சுன்னாக்க நடுவில் நடுவில் ஒரு சுழல் வரும். அந்த சுழல்ல மாட்டின்டமானாக்க திரும்பியே முடியாது, அப்படியே போட்டு சொருகிடும். அதுலே தான் அதுல இருந்து வேறையே அந்த பிரவாகத்துல இருந்து வெளியே வர முடியாது. இப்ப இந்த பிரகிருதி விகிருதின்றது இருக்க இது காலாவர்த்தம். இந்த பிரகிருத்தினாக்க அதாவது பிரகிருதின்றது எல்லாவற்றுக்கும் மூலமாக காரணமாக இருக்கிறது. அதுலேருந்து உண்டானவை பிரகிருத்திலேருந்து உண்டானதாக மகத்து அகங்காரம் பஞ்சபூதங்கள் இந்திரியங்கள் இவைகள்லாம். இந்த பிரகிருதி விகிருத்தியாகிற ஒரு பெரிய சுழல், இந்த சுழல் என்ன பண்ணோம்னாக்க இந்த காலாவர்த்தம் அந்த சுழல் திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கும். இதை என்ன காமபோகேஷு, இது பிரகிருதி விகிருத்தின்றது சுழல் மாதிரி. இந்த சம்சாரத்துல இருந்தமானாக்க பெரிய அனர்த்தம் வந்துடும், இந்த சுழல்ல மாட்டின்றா வெளில வர முடியாது என்பத பிரகிருதி விகிருதி ரூபமாக இருக்கிற இந்த சம்சாரத்தையே சுழலாக யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அது தெரிஞ்சுக்கிறார்களோன்னு அர்த்தம் இருக்கு. காமபோகேஷு தோஷானு காமபோகேஷுன்னு சுகானுபவம் இருக்கு. இங்க வரக்கூடிய இந்த லோகத்துல வரக்கூடிய சுகானுபவங்கள், சொர்க்காதிகள்ல வரக்கூடிய சுகானுபவங்கள், இந்த சுகானுபவங்கள்ல வரச்சே அதுல இருக்கக்கூடிய தோஷங்களையும் தெரிஞ்சிட்டமானாக்க ஜுவாலாகர்த்த பிரதிபதுரிதோதர்க்க துக்காகானுபூதி. நெருப்பு ஜுவால அந்த நெருப்புக்குழி, புதக்குழி நெருப்புக்குழி அப்படின்னெல்லாம் குழிகள்ல பல விதமாக சொல்லப்படுகிறது. அந்த நெருப்பு ஜுவால மாதிரி இருந்திருக்கிற ஒரு குழி, அந்த குழி எது பாப்பங்களுக்கெல்லாம் மேல மேல வரக்கூடியதாக இருக்க துக்கானுபூதி. இந்த துக்கானுபூதின்றது இப்படிப்பட்டதாக இந்த சம்சாரத்துல இருந்துருக்கு, நெருப்பு குழி மாதிரி இருந்துருக்குன்னு இந்த அம்சத்தை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அதாவது நாம இருக்கிற இடத்துல இருக்கிற நெகட்டிவ் அம்சங்களை தெரிஞ்சுக்கிறது, எங்க போகணும்னு நினைக்கிறோமோ அங்க இருக்கக்கூடிய சாதகமான அம்சங்களை தெரிஞ்சுக்கிறது. இப்ப இருக்கிற சம்சாரத்துல இருக்கக்கூடிய தோஷங்களை சொல்லி சொன்னார். காலாவர்த்தான் பிரகிருதி விகிருதி காமபோகேஷு தோஷானு ஜுவாலாகர்த்த பிரதிம துரிதோ தர்க்க துக்கானுபூதியும் என்பது வரைக்கும் சொல்லி சொன்னார். யாதா தத்யம் ஸ்வபர நியதம் யச்ச திவ்யம் பதம் தது, யாதா தத்யம் ஸ்வபர நியதம் யச்ச திவ்யம் பதம் தது. யாத்தாத்தியம் உண்மையான சுவாவம் எது, ஜீவாத்மாவுனுடைய சுவாவம் பரமாத்மாவுனுடைய சுவாவம், இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்திருக்கிற பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம், இந்த சம்பந்தங்கள் எல்லாம் உள்ளது உள்ளபடி அறிஞ்சவனாக்க அதுக்கப்புறமா இந்த சரீரத்தோட நம்ம இருக்கோம், இந்த சரீரத்தை அவ எப்படி நினைச்சுப்பான்னா காராகல்பம் வபுரபி விதன்னு. காராகல்பம், காராகல்பம்னா காராகிரகம் மாதிரி சிறை போல இந்த சரீரத்தை, ஜெயில் மாதிரி இந்த சரீரத்தை நினைச்சிருந்தான்னாக்க அறிஞ்சின்றா இப்படி இத்தனை விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவன் கஹா பந்தம் திதிக்ஷேத, யார் இந்த சம்சார பந்தத்தை புரிந்து அதாவது பொறுத்து கொள்ளும், பரவாயில்ல இந்த சம்சாரத்திலேயே நான் இருந்துட்டு போறேன்னு யார் நினைப்பான், ஒருவரும் நினைக்க மாட்டான்னு அர்த்தம். இதுதான் இந்த இடத்துல ராஜா சொல்ற வாஸ்தவம். இந்த இடத்துல நாரதர் உபதேசம் பண்ணதை சம்பூர்ணமா நான் அங்கீகாரம் பண்றேன். இந்த சம்சாரத்துல இருந்து இதுவரை பிரகிருதி விகிதியோட ஒரு பெரிய சுழல் மாதிரி இருந்துருக்கு, நெருப்பு குழி மாதிரி இருந்துருக்கு, இதுல இருந்தெல்லாம் வெளியில வரணும். இந்த சரீராத்ம பிரமம் சுதந்திராத்ம பிரமத்துல இருந்து விடுபட்டு காராகிரக துல்லியமாக இருக்கிற சரீரத்துல இருந்து வெளியில வரத எல்லாரும் விரும்புவா, அந்த மாதிரி நானும் விரும்புறவன் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது என்று சொல்ற நாரதர் சொன்ன வார்த்தையை அப்படியே அங்கீகாரம் பண்ற
राजा विवेकन कालाः वर्तान् प्रकृति विकृतिः काम भोगेषु दोषान् ज्वालागर्त प्रतिमधुरितो दर्क दुःखानुभूतिम् याथा तथ्यम् स्वपरनियतम् यच्च दिव्यम् पदम् तते काराकल्पम् वपुरपि विदन् कस्ति तिष्ठेत बन्धम्। तत्तु भगवता निःसमाभ्यधिग निवृत्ति धर्मात्मना निपुणम् अस्मन् मनीषिते साहायकम् आचरणीयम् निज दुरित निदाघ निष्ठस्थ जन्तु संजीविनी खलु भव्यवृत्तीनाम् भवादृशाम् वागमृत वृष्टिः। आचार्य कटाक्षम् ஆச்சாரிய அனுகிரகத்தினுடைய மேன்மைய மறுபடியும் மறுபடியும் தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. இப்போ அத்திரத்து அத்திரன்னு சொல்லச்சு இந்த ஒரு சன்னிவேசம். இப்போ இந்த காலகல்பமா காராகல்பமாக இருந்துருக்கு, ஜெயில் மாதிரி இருந்துருக்கிற இந்த சரீரத்துல இருந்துருக்கோம். நாம எல்லாரும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கே எட்டு பிறந்தவர்களாக நாம இருந்துருக்கோம். மணிவரை வசௌரேகே நித்திய ஹிருத்யோபி ஜீவஹா கலுஷமதிஹி அவிந்தன்னே கிங்கர துவாதிராஜ்யம் விதி பரிணதி பேதா வீட்சதஸ்தேன காலே குரு பரிஷத் உபஜ்ஞம் பிராப்பிய கோபாயதி ஸ்வம்னு சுவாமி சாதிச்ச மாதிரி நாம எல்லாரும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு இட்டு பிறந்தவர்களாக இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருந்தா கூட நம்மளுடைய கர்ம வசத்தினால இப்படிப்பட்ட ஜென்மாவில் இந்த சம்சாரத்தில் வேண்டுண்டு இருக்கோம். நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில் நமக்கு ஒரு விடுதலை ஏற்படணும்னாக்கா அதுக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் தான் ரொம்ப முக்கியம். ஆகையால் அதை தான் பிரார்த்தனை பண்ணுறார் இந்த இடத்துல. அத்திரத்து பகவதா நிச்சமாபியதிக நிவர்த்தி தர்மாத்மனா, பிரவருத்தி தர்மம் நிவர்த்தி தர்மம்னு இரண்டு வகையான தர்மங்கள். அதில் பிரவருத்தி தர்மன்றது மேல் மேலும் பணம் புகழ் இவைகளை சம்பாதிப்பதற்காக நாம் செய்யக்கூடிய செயல்கள் பிரவிற்த்தி தர்மங்கள் என்று சொல்லப்படுகின்றன. நிவர்த்தி தர்மம்ன்றது நிச்சய சாதனம் மோட்ச சாதனமாக இருக்கக்கூடிய பக்தி பிரபத்திய நிவர்த்தி தர்மம்னு சொல்லி சொல்றோம். இப்போ அந்த நிவர்த்தி தர்மத்துல நிச்சமாபியதிக நிவர்த்தி தர்மாத்மனாந்த நாரதர் நிவர்த்தி தர்மத்தை ஆசிரியத்தவர். அவருக்கு சமமாகவோ மிக்கவாரோ அவர் மாதிரி நிவர்த்தி தர்மத்துல ஆசிரியச்சவா இன்னொருத்தர் சொல்ல முடியாது. அவர்காட்டில் இன்னொருத்தர் நாரதர் காட்டில் இன்னும் விசேஷம்னு யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவராக நிவர்த்தி தர்மத்திலேயே எப்பவும் ஈடுபாடோடு இருந்திருக்கிற மகாத்மா நாரதர் அவரை பார்த்து சொல்ற பகவதா நிசமாபியதிக நிவர்த்தி தர்மாத்மனா நிபுணம் அஸ்மன் மனிஷித்தே சகாயகம் ஆச்சரணீயம். நாங்க நினைக்கிறது கஸ்தி கேத்த பந்தகான்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையோ, யார் தான் இந்த பந்தத்தை விரும்புவா இதுலயே இருக்கணும்னு நினைப்பான் இந்த தாங்குவா சகிச்சுப்பா அப்படின்னு சொல்றதுனால இது யார் இதுல இருந்து தாண்டணும்னு நினைக்கிறது தான் அவருடைய எண்ணமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில எனக்கு சகாயம் பண்ணணும்ன்றதுக்காக சொல்லி சொல்ற அந்த விஷயத்துல அஸ்மன் மனிஷித்தே சகாயகம் ஆச்சரணீயம் தேவர் தான் அனுகிரகம் பண்ணோம்னு நாரதர் ஏற இறங்க பாக்குறேன். நான் என்ன பண்ண முடியும், நீ தானே உனக்கு வரப்போற காரியத்தை நீ தானே அனுஷ்டிக்கணும், நான் என்ன பண்றது அப்படின்னா இல்ல இல்ல இங்கதான் உங்களுடைய அனுகிரகம் தான் எனக்கு முக்கியமா வேணும்னு சொல்றேன். நிஜ துரித நிதாக நிஷ்டத்த ஜந்து சஞ்சீவினி கலு பவ்யவருத்தி நாம் பவாதிருஷா நாம் வாகமிருத விருஷ்டி. நிஜ துரிதம் இது அவா பண்ணின கர்ம பாபங்கள், இந்த பாபங்கள் நமக்கு எவ்வளவு சிரமத்தை உண்டு பண்றது. நிதாக நிஷ்டத்த ஜந்து அப்படியே வெய்ய காலத்துல வெயில்ல துடிக்கிற ஒரு புழு மாதிரி இந்த பாபங்கள்ல நாம அதனால துடி துடிச்சுட்டு இருக்கோம். அவ விஷயத்துல அந்த ஜந்துக்களுக்கு சஞ்சீவனி ஜீவனம் மாத்திரமில்ல சஞ்சீவனம் நன்னாக உய வழிவகுக்க கூடியதாக இருந்துருக்கிற ஒரு விஷயம் என்னதுன்னா பவ்யவருத்தினாம் பவாதிருஷாம் வாகமிருத விருஷ்டி. நாரதர் மாதிரி இருக்கிற ஆச்சாரியால் இருக்காளே அவளுடைய வாகமிருத விருஷ்டி வாக்கு அதாவது
அவளுடைய உபதேசம் இருக்க அது அமிர்த தார அந்த அமிர்த தார வெயில் காலத்துல பட்டதுன்னாக்க மழை பெஞ்சாக்கா எப்படி எல்லாம் பயிர்கள்லாம் துளிர்த்து விடுமோ அந்த மாதிரி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆச்சாரியாளுடைய வாகமிருத்தம் அதுதான் நான் பிரார்த்திக்கிறேன்னு சொல்லி சொல்ற லுப்த திருஷ்டி பிரலப்த தேசிகை லோக வேத பதவி துரத்யா தத்பிரதீத பகவன் மதீட்சிதம் புண்டரீகமிவ பாஹி மந்த்ரதா சுவாமியினுடைய பிரார்த்தனைன்றது இருக்க ரொம்ப கம்பீரமான ஒரு விஷயம் ஆச்சாரியாளுடைய கட்டாட்சம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னா லுப்த திருஷ்டிபி அலப்த தேசிகை ஒரு கண்ணு தெரியாதவனா ஒருத்தர் இருந்துட்டு இருக்கான் இல்ல அவனுக்கு வழி காண்பிச்சு கொடுக்கறதுக்கு கண்ணு தெரியாதவனா இருந்தா கூட சில பேர் என்ன பண்ணுவான் அவனை கொம்பு பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போறவனா இருந்தாக்கா எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர முடியும் கண்ணும் தெரியாமல் இருந்துட்டு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆளும் இல்லாத கணக்கு இருந்துட்டான்னாக்கா லோகவேத பதவி துரத்யா லோக பதவியோ வேத பதவியோ எந்த பதவியுமே எந்த வழியுமே தாண்ட முடியாததாக தான் இருந்துட்டு இருக்கும் தத்பிரசீத பகவன் மதீட்சிதம் புண்டரீகமிவ பாஹி மந்த்ரதஹ ஆகையால என்னுடைய நிலை எப்படி இருந்துட்டு இருக்குன்ற விவேகனுடைய நிலை இதே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கான் ஸ்வயம் அஜ்ஞஹா தான் ஒன்னும் தெரியாதவனாக இருக்கிறபடினால தான் கண்ணு தெரியாதவன் ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கா ஆச்சாரிய கட்டாட்சமாகவது இருந்ததுனாக்கா அவளானா வழியை கடத்தேற பண்ணுவாளான்னா அதுவும் வேலைன்னாக்கா என்னால இதை தாண்டவே முடியாது ஆகையால பகவன் பிரசீத நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் மதீட்சிதம் என்ன நீர் கட்டாட்சிக்கணும் உம்முடைய கட்டாட்சம் தான் எனக்கு வேணும் புண்டரீகமிவ பாஹி மந்த்ரதா நீர் சத்ரபந்து புண்டரீகர்லாம் அனுகிரகம் பண்ணேற அதே மாதிரி என்னையும் நீர் அனுகிரகம் பண்ணோம் நாரதர் மந்த்ரதா பாஹி எனக்கு உம்முடைய உபதேசங்கள்னால என்ன ரட்சிக்கணும்னு பிரார்த்தனை பண்ற இங்கேயும் ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் தான் முக்கியம் நாம எந்த ஒரு செயல்லையும் வெற்றி பெற வேணுமானாக்க அதுக்கு ஆச்சாரிய அனுகிரகம் வேணும்ன்றத தெரியப்படுத்துற அப்படி ஆச்சாரிய அனுகிரகத்தை இந்த நன்னாள்ல பிரார்த்திச்சுண்டு உங்களிடலிருந்து விடைபெறுகிறேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா